ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி ஒன்று பார்க்கலாம். ஸோ முழுக்க முழுக்க இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நானே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணது அப்படின் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நாள் வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீட்டா டிடெக்ஷனை வச்சு நானும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்படி செக் பண்ண வந்தப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லதாக பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் விரும்புகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஆக்சுவலாக. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு மென்டர்ஷிப் மாதிரி. ஸோ ஒன் டு ஒன் டிஸ்கஷன் தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைனா நீங்கள் நியூவாக இருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு அட்வான்ஸ்டாக ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்கலாம். எஸ்ங்க, டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஆக்சுவலாக நான் வச்ச பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென்னஸ்டே ரோல் ஓவர் ஸ்ட்ராட்டஜிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மீனிங்கும் நான் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஸோ இந்த வென்னஸ்டே ரோல் ஓவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் நோட் பண்ணி வந்துட்டு இருந்தேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு ரோல் ஓவர் ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம எல்லாருமே நினைப்போம் தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடே தான் வந்து ரோல் ஓவர் ஆகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது தப்புங்க. வென்னஸ்டே இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே கூட சம் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஓவர் ஆகுது. அதாவது இப்போ கரண்ட் வீக் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ மேக் பண்ணும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வென்னஸ்டே. ஸோ இந்த வென்னஸ்டேக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க, ஓகேங்களா, பெரிய பெரிய ஆளுங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் இன்கம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டை எதுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ரேஞ்சும் கிடைக்குது. ஓடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்சும் கிடைக்குது அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமும் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக அங்கே போய் செல் பண்ணி அவங்க ரெகுலர் இன்கம்மை தேடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன் எப்படி வந்து இந்த ரோல் ஓவர் நடந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு தான். ஆக்சுவலாக ஏன் இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை. ஸோ இன்றைக்கி புதன்கிழமனால கரண்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா காமா வந்து நியர் த ஓடிஎம்மில் வந்து வந்திருக்கும், ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாலட்டைலாக மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணோம். ஆப்ஷன் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா இருக்க ஆப்ஷன் 100 ரூபாய்க்கு போக்கும், 100 ரூபா இருக்கிற ஆப்ஷன் 10 ரூபாய்க்கு வந்துடும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். இதில் வந்து நம்ம மாட்டக்கூடாது, சிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில சேஃப் பிளேஸ் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்மார்ட் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு ரோல் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஓகேங்களா. அப்போ ஆகும்போது என்னவாகும்னு அவங்களுக்கு டெல்டாவோடைய மூமெண்ட்டும் கம்மி ஆகிடும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டாவும் கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். பட் ஆனால் அவங்களுக்கு அங்கே சேஃப் இருக்கும், ஓகேங்களா. இதை நான் எப்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான கான்ட்ராக்ட், ஓகேங்களா. இன்றைக்கே எவ்வளோ சேஞ்சு நோய் ஆகிருக்கு பாருங்கள், ஓகேங்களா. இந்த ஒரு 16 17 600 வந்து நான் 10 லட்சம் தான் பார்த்துருந்தேன் திங்கக்கிழமை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கிட்டத்தட்ட ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நல்ல ஓடிஎம்மில் பாருங்களா 23 லட்சம், 19 லட்சம், 48 லட்சம்லாம் சொல்லிட்டு ஓஏ வந்து நல்லா பில்டப் ஆகிருக்கு. ஆனால் நம்ம வந்து எப்போ போவோம் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி நம்மளை மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே தான் ரோல் ஓவர் பண்ணுவோம். ரோல் ஓவர் வச்சு மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ட்ரேடே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே தான் எடுப்போம். ஆனால் அது தப்பு. ஸோ இந்த மாதிரி புதன்கிழமை எடுத்தோன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெனிஃபிட்ஸாக நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்கில் இருக்கிற ஓஏ இதாங்க. கரண்ட் வீக்கில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேஞ்ச் கட்டி வச்சுருப்பாங்க, அதாவது ஓஏ பில்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஓஏ பில்டப்பை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கால் சைட்லையும் புட் சைட்லையும் நல்ல ஒரு ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ரேஞ்சை தாண்டி தான் நம்ம ஓடிஎம்மை செல் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க கரண்ட் வீக்கை வந்து உடைக்க விடாமல் தடுத்துட்டு இருக்கும்போதே நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டை நம்ம ஓடிஎம்மில் செல் பண்ணியிருக்கிறதுல பாதி வந்து பார்த்திங்கன்னா தீட்டாவை நம்ம கேப்சர் பண்ணிடலாம். இன்றைக்கி புதன் வேழன் வெள்ளி இந்த 3 நாள்லேயே, அதாவது காமன் பிளேயர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்மார்ட் பிளேயர்ஸ் மாதிரி நம்ம இந்த 3 நாள்லேயே அழகாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேக்ஸிமம் ரிஸ்க் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தீட்டாவை கேப்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கான ஒரு ஐடியா தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புட் சைடில் பார்த்தீங்கன்னா 17400, 17300, 17500லாம் வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஓஏ இருக்குது, ஓகேங்களா. அப்போது இந்த 300 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி முடியும். சேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 17500, 17600, 17700 இங்கே ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளே
தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 300 பாயிண்ட்டுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கான்ட்ராக்டுக்காக சேஞ்ச் இன் ஓய் ஆயிருக்கு. அதாவது புது பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க, வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸை டம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் டம்ப் பண்ணது தான் நான் இன்றைக்கி நான் ஆக்சுவலாக பண்ண ஒரு ட்ரேடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 18,000 கால் ஆப்ஷனு, நெக்ஸ்ட் வீக் கால் ஆப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ நான் இனிஷியலாக காலில் எடுக்கும்போது ப்ரைஸ் 22 நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஐ வந்து கிட்டத்தட்ட 26 வரையும் போயிருந்தது. ஸோ இன்றைக்கி லோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11.85 காசு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா லோ அழகாக தட்டியிருந்தது. நான் 22 விற்றேன். ஸோ லோவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.85 காசுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடுச்சு. இதுவே நாளைக்கு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கிள் மோடில் தான் வந்து எக்ஸ்பைரி ட்ரேட் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் வீக்குக்கு உள்ள எக்ஸ்பைரி லாங் ஓடிஎம் காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகுறத பார்க்க முடியும். ஸோ அதுதான் நடக்கும். ஓகேங்களா? நான் 22 செல் பண்ணேன் அப்படின்னு சொன்ன ஒரு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 4-5 வந்துடும். ஓகேங்களா? ஒரு 75% வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து தீட்டாவை வந்து கேப்சர் பண்ணி வச்சு வித்தின் ஒரு 3 ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சில ரூல்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் டூ ஸ்ட்ராங்கிள். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கிள் போடணும் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில், கரண்ட் வீக் வென்னஸ்டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கிள் போடணும். அதாவது இன்றைக்கி வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. ஸோ புதன்கிழமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கிள் போட்டுக்கணும். ஸோ ஸ்பாட்டில் இருந்து நான் பண்ணும்போது ஸ்பாட் வந்து 17,550 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 450 பாயிண்ட் தான் இன்றைக்கி கிடச்சிது. ஸோ ஐவி வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் ஏறலை. ஸோ அதனால் 17,550 இருக்கும்போது ஒரு 450 பாயிண்ட் அவையில் உள்ள ஒரு கால் ஆப்ஷன். ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட 18,000 வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருந்தேன். இது செல் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22. இப்போவே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 8 வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்குது. இந்த 2 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கன்சாலிடேட் ஆகும், பரவாயில்ல, கேப் டவுன் ஆனாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைடில் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்கை வச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற அந்த ப்ரீமியம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தாங்க இருக்கணும். ஏன்னா 20 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிற டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா 0.1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப் ஒரு 100 ஆனாலுமே உங்களுடைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் ஏறணும். ஓகேங்களா? ஸோ அந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கான தீட்டா வேல்யூ ஒரு 5 அந்த 5 டிடெக்ட் ஆகி நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் உங்களோட ஆப்ஷனில் 5 தான் சேஞ்ச் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 விற்றீங்கன்னா உங்கள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 தான் ஆகணும் தவிர்த்து அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஸோ சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ரெகுலராக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு மோட்டிவோட தான் நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நான் ட்ராக் பண்ணி நான் பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெக்கை நம்ம எப்போ நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தாங்க எக்ஸிட் ஆகணும். இப்படி ஃப்ரைடே ஆகும்போது நமக்கு கிட்டத்தட்ட 75% ஆன டிகே வந்து கிடச்சிரும். அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 22 செல் பண்ண ஆப்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14 வந்துருச்சு. இன்னும் நான் வெள்ளிக்கிழமை வரைய வைக்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்துடும். ஓகேங்களா? 5 அது 6 வந்துடும் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் மொமெண்ட் பொறுத்து. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மொமெண்ட்டத்தை கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ப்ளே பண்ணணும் ஆப்ஷன் இருந்ததுன்னா நல்ல சேஃப்டியாக பார்த்து நல்ல ஒரு ஓடிஎம் லாங் ஓடிஎம்மை பார்த்து செல் பண்ணிட்டு கூட நீங்கள் உக்காரலாம். அண்ட் இதோடைய பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து நல்ல ஒரு பாஸான ஒரு ரிசல்ட் தாங்க வந்துருந்தது. ஓகேங்களா? ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் சில பேராமீட்டர் மட்டும் பார்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா பார்த்துக்கணும். ஸோ டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா 0.08 0.1 இருந்தால் கூட ஓகே தாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலைல 200 கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஆகுதுன்னா இந்த டெல்டா எப்படி மூவ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 200 மூவ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஆப்ஷனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.1 100 10 ஸோ 200 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 சேஞ்சு கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து டெல்டா மூணால் ஏற்படுற சேஞ்சு. ஸோ இது மட்டும் நடக்கக்கூடாது, நடக்காது. இது கூட சேர்ந்து தீட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் ஆகும். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஆப்ஷன்லேயே வச்சுக்கலாம். இப்போது இந்த 18,000 கால் ஆப்ஷனுக்கு டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா 0.08 இருக்குது. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா? ஸோ 200 ஏறி 20 ஏறுதுன்னா இதுலேருந்து தீட்டா ஒரு 4 மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 16 தான் இதோடைய சேஞ்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நடக்கணும். இப்போ 14 இருக்குன்னா
16 தான் எக்ஸ்ட்ராவாக நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட நாளைக்கு காலையில் மார்க்கெட் 200 பாயிண்ட் கேப் அப்னா நாளைக்கு ஓப்பன் ஆகிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாயில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் பண்ணுற ஆப்ஷனுக்கு ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் த டைம் வைக்கணும். ஸோ 20 ரூபா நீங்கள் செல் பண்ணிங்கன்னா 40 ரூபாவில் வச்சு நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வரலாம். இங்கே 200 பாயிண்ட் கேப் அப் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் அப் ஆகுதுன்னா ஐவி கிராஷ் நடக்கும். கிராஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 20 ரூபாய்க்கு கூட அன்றைக்கி ஈவினிங் கூட வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அதர் பாராமீட்டர்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணணும் எப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் ஸ்டாப் லாஸும் பற்றி சொல்லிடுறேன். ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரிபிள் ப்ரீமியம் சொல்லியிருந்தேன். ஸ்ட்ராங்கிள்னு சொல்லும்போது 500 பாயிண்ட்டு புட்டில் 500 பாயிண்ட்டும் கால் சைடில் 500 பாயிண்ட்டும் தூரம் தூரமாக வச்சு தான் செல் பண்ண போகிறோம். ஸோ எங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் த ப்ரீமியம் வருதோ அங்கே செல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரூபாவில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா 60 ரூபாவில் வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுங்க. அப்போ என்ன வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஹெவியாக வந்து டவுன் சைடில் விழுகுது அப்படின்னா 20 ரூபா வித் ஆப்ஷன் 60 ரூபாய்க்கு வந்துருதுன்னா நீங்கள் 60 ரூபாவில் புக் பண்ணிடுங்க. இங்கே உங்களுக்கு 40 ரூபா லாஸ் இல்லை. ஆக்சுவலாக கால் சைடில் 20 ரூபா நீங்கள் விற்றதும் இங்கே ப்ராஃபிட்டாக வந்துடும். அப்போது உங்களுக்கு லாஸே வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் இந்த ஒரு ட்ரேடில். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டைம் வைக்கும்போது உங்களுக்கு இங்கே 20 பாயிண்ட் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்கில் அதிகமாக ஓஐ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க ஓஐ வந்து பார்த்திங்கன்னா உடையக்கூடாது, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க ஓஐ வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்னால நம்ம வென்னஸ்டேவே எடுக்கிறதுனால வென்னஸ்டே தேர்ஸ்டே அண்ட் மேக்ஸிமம் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நாளுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீட்டாவை கேப்சர் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 100% வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் டைம் டிகே கேப்சர் பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு 70-80% ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கனால புட் ஆப்ஷனில் செல் பண்ணுறதை விட்டுருங்க. ஸோ ஸ்ட்ராங்கில் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். ஹெஜ் வேணுன்னா ஹெஜ் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ரெகுலர் இன்கம் வர்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபோர்ட் எடுத்து கண்டுபிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட வச்சுக்கலாம். நல்லா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.